ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சண்டே ஸ்பெஷலா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு நான் பாஸ்மதி அரிசியை நான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. நாட்டுக்கோழியை கட் பண்ணி இப்படி ஒரு குக்கர்ல ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கும் போது ஈஸியாக செய்ய முடியும். நம்ம கேஸில் செய்கிறத விட இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும் போது பிரியாணி இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அது கூட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாவையும் அது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா குழஞ்ச பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற சமயத்தில் நாம் அதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இப்போவே ஒரு ஃப்ளேவர் கண்டென்ட் கரெக்டாக வரும். இது கூட பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பிரியாணினாலே அதை நம்ம கிண்டுற பதத்தில் தான் இருக்குது. ஸோ அடிப்பிடிக்காமல் நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அது கூட கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நம்ம பிரியாணியில் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இது கூட மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச நாட்டுக்கோழியை இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம். பிரியாணியில் நல்ல ஒரு கலருக்காக நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நாம ஒரு கை கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி புதினா இலைய நாம இதுல மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனையையும் ஒரு செம ஃப்ளேவரையும் கொடுக்கும். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்பில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா அடிபிடிக்க ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அடிபிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சிருக்க கறியை எடுத்துட்டு இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கறிக்குள்ளெல்லாம் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்குற மாதிரி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் இப்போ இதில்
கறி வேக வச்ச தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம பிரியாணிக்கு ஒரு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே அரிசி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டான பதத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா தான் அரிசி நல்லா வெந்து வரும். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் இது கூட பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா ஈவனாக வெந்து வரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது கூட லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வாவ், பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது கூட புதினா இலைய தூவிக்கோங்க. பிரியாணி சமைக்கிறதுல ஒரு மாஸ்டர் பீஸ்னா நான் இதை தாங்க சொல்வேன். கடைசியாக ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே தம் கட்டுறது, அதாவது நீராவியில் சமைக்கிறது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகும் நம்ம குக்கரில் ஏன் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோன்னா அந்த நேரத்தில் தான் அரிசி நல்லா பொல பொலன்னு வேகும். அந்த மாதிரி தான் இதுவும் அடுப்பில் சமைக்கும் போது ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே இந்த மாதிரி நெருப்பை அள்ளி வச்சுருங்க. இது ரொம்ப நேரத்துக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி தம் கட்டும் போது சாதம் ரொம்ப பொல பொலன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இதோ உங்களுக்காக, ஓ சாரி எங்களுக்காக. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாமே மறக்காமல் நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்போது சுவையான நாட்டுக்கோழி பிரியாணியை சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே. பை பை.